அதாவது உளவுத்துறை யாரை உளவு பார்க்கணும்னா தீவிரவாதிகள், சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுபவர்கள், அவர்கள் வந்து உளவு பார்க்கலாம், தப்பு கிடையாது. திருமுருகன் காந்தி என்ன உங்களுக்கு உங்கள் தேசத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு? கோவை ராமகிருஷ்ணன் வந்து ஏன் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு? ராகுல் காந்தியோட ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க நம்பர்லாம் கூட அதில் இருக்குது. ஆர்எஸ்எஸ் காரங்களே அந்த அரசை கவுத்துருவாங்களா? அச்சம் வந்து அரசுக்கு இருக்குது. அப்போ அந்த அமைச்சர்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நம்ப சிறந்தாப்பி நாங்கள் உழவு பார்க்குறோம் அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு 11 ஃபோனை வந்து ஒரு வயர் வந்து எடுத்து ஆய்வு பண்ணியிருக்கு. அதில் 9 ஃபோனில் வந்து இந்த பெகாசஸ் அந்த மால்வேர் இருக்குது. பிரசாந்த் கிஷோருடைய ஃபோனில் வந்து அந்த மால்வேர் வந்து அந்த பெகாசஸ் வந்து ஆக்டிவாக வந்து இருந்திருக்கு. அப்போ இதை விட உங்களுக்கு என்ன என்ன ப்ரூஃப் வேணும்? இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை வந்து கிளப்பி விடுறாங்க. ஏன் 2 வருஷமாக அந்த அமைச்சர்லாம் வந்து என்னத்தை சாதிச்சிட்டாங்க? இல்லை கொரோனா காலகட்டத்தில் எப்படி நீங்கள் கொரோனாக்கானதை உலகமே பார்த்து சிரிச்சுதே. நீங்கள் அப்படி உங்கள் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா எதுக்கு வந்து புல்வாமாவில் தாக்குதல் நடந்துச்சு? ஈரானோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது அந்த அவருடைய லேப்டாப் வந்து இதே மாதிரி ஒரு மால்வேர் வந்து உள்ளே புகுந்து ஒரு மிஷினில் போய் இந்த வைரஸ் புகுந்து வெடிக்க வச்சுது, ஒரு நியூக்ளியர் ஆக்சிடென்ட் செய்ய வச்சுது. கூடங்குள அணுகுறையில் வைரஸ் வந்துச்சு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இந்திய அரசு சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் சந்தேகம் உங்களுக்கு. இந்திய அரசு வந்து நிச்சயமாக நாங்கள் சந்தேகப்படுறோம். 87 வயசு ஸ்டான் சாமி அவங்களால கொல்ல முடியுது. இந்திய அரசு செய்த பட்டு கொள்ளையாது. லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்களில் நாம் சந்திக்க இருப்பது பூவுலகின் நண்பர்கள் திரு சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெகாசஸ் அப்படின்ற உளவு ஆப் நாடாளுமன்றமே முடங்குற அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சை அது ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாதாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற அஸ்வினியாக இருக்கட்டும், நாங்கள் இதை பயன்படுத்தலை, அரசுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடய விளைவுகள் என்ன? அதாவது இந்த பெகாசஸ் ஸ்பைவேர் அந்த வேவு பார்க்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அல்லது மால்வேர், அது மட்டும் மால்வேர், அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நீங்கள் வந்து முந்தைய காலத்தில் நம்ம வந்து ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள் தொலைபேசி விட்டு கேட்கறதை பற்றி நம்ம வந்து படிச்சிருக்கோம். செய்திகள் வந்து பரபரப்பாச்சு. அமெரிக்காவில் வாட்டர் கேட் ஊழல் இருந்துச்சு. அதாவது எதிர்கட்சியோட அல்லது எதிர் கேம்பெயினோட தகவலை தெரிஞ்சுக்காக வந்து ஒரு இம்ப்ளான்ட் வந்து பண்ணி நம்ம கேட்குறது, இது எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது உங்களே அறியாமையே உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஒரு கிளிக் கூட பண்ண வேண்டாம். ஐஃபோன் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கிளிக் கூட பண்ணலாம், அது வந்து டக்குன்னு உங்கள் ஃபோனில் வந்து அந்த மால்வேர் வந்து உட்காந்துடும். நீங்கள் எப்படி உங்கள் ஃபோனை படிப்பீங்களோ அது மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கும், படித்து யாருக்கு அந்த தகவலை தரவுகளை அனுப்புறமா அனுப்பிச்சிட்டே இருக்கும். அது நீங்கள் சிக்னலாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், டெலிஃபோன் காலாக இருக்கலாம், உங்கள் கேமரா ஆன் ஆகும், உங்கள் மைக்ரோஃபோன் ஆனாக இருக்கும் எப்பவுமே. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் போய் இந்த ஃபோன் வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பேசிட்டு இருக்க விஷயங்கள ஃபுல்லாக அவங்க கேட்டுருக்க முடியும். இது ரொம்ப, அது மட்டும் இல்லை, பீமா குறைகள் நடந்த விஷயம் வந்து பயங்கரமாக அதிர்ச்சியான விஷயம். ஒரு ஆக்டிவிஸ்டோட இமெயிலுக்கு ஒரு மால்வேர் அனுப்பிச்சு அந்த இமெயில் வந்து ஒரு இமெயில் ஒரு அந்த மால்வேர் வந்து ஒரு இமெயிலை ட்ரிகர் பண்ணி இன்னொருத்தருக்கு அந்த இமெயில் பண்ண மாதிரி போய் என்னதுன்னா பிரதமரை கொள்வதற்கான திட்டம் போன்ற ஒரு இமெயில் அதுவே வந்து ரெடி பண்ணி அந்த இமெயில் வந்து இன்னொருத்துக்கு அனுப்பிச்சு விட்டு அதை எவிடன்ஸ் எடுத்து இன்றைக்கி வந்து 3 ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. ஸ்டான் சாமியை நாம் வந்து இழந்துட்டோம். இது இல்லாத காரணம் இந்த மாதிரி மால்வேர் அல்லது பெகாசஸ் சாஃப்ட்வேர் மாதிரி ஸ்பைவேர் தான். அப்போ உங்களை அறியாமலேயே உங்கள் ஃபோனுக்குள் வந்து, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டு டவுன்லோட் பண்ணுறது ஒன்று, அது நம்ம இப்போ நிறைய ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், அது நான் என்னோடய விருப்பம். ஆனால் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண கூட அவசியம் இல்லை, அதுதான் இல்லை பெரிய ஆபத்தான போக்கு. நீங்கள் ஏதோ டவுன்லோட் பண்ணுறீங்க அதோட சேர்த்து, அதுவே ரொம்ப தப்பு. ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை சேர்த்து அனுப்புகிறாங்கன்னா அதுவே தப்பு தான், ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப தப்பு அது. இது அது கூட செய்ய வேண்டாம், அதுவாகவே வந்து உங்கள் ஃபோனில் வந்து உட்காந்துக்குன்னு சொன்னால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு. மிக மிக ஒரு அச்சுறுத்தக்கூடிய, ஒரு முழுவதுமாக உடைச்சி போகக்கூடிய விஷயம் தான் அது வந்து நம்ம வந்து பார்க்க முடியல. அரசும் அமைச்சர்களும் இதை மறுக்கிறாங்க, எங்களுக்கு அந்த வேலையை பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் சில வலதுசாரிகள் வந்து அரசு உளவு பார்ப்பது என்பது அரசனுடைய வேலை இல்லையா, உளவுத்துறைன்னு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது உளவுத்துறை யாரை உளவு பார்க்கணும்னா தீவிரவாதிகள், சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுபவர்கள், அவர்கள் வந்து உளவு பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து நம்ம நாட்டின் மீது தாக்குதல் வந்து நடத்தாமல் இருப்பதுக்காக விஷயங்கள் வந்து செய்யலாம். ஆனால் ஒரு சாதாரண மக்கள் மீது திருமுருகன் காந்தி என்ன உங்களுக்கு உங்கள் தேசத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு? அவருடைய ஃபோனை நீங்கள் ஏன் போய் விட்டு கேட்கணும்? அவங்களோட ஃபோனில் ஏன் நீங்கள் மால்வேரை பிளான் பண்ணணும்? நீங்கள் அவரை ஏன் வந்து ட்ராக் பண்ணணும்? கோவை ராமகிருஷ்ணன் வந்து ஏன் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு?
மாதிரி பல்வேறு இது நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல இன்னும் இந்தியா முழுக்க வந்து நீங்கள் வந்து ராகுல் காந்தியோட ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணுற உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அந்த பழைய சீஃப் ஜஸ்டிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க சேர்ந்தவங்க 8 பேரோட ஃபோன் வந்து இந்த மாதிரி மால்வேர் போய் உட்காந்துருக்கு. 8 பேர் ஒரு அமைச்சரோட வீட்டு தோட்டக்காரர் முதல் சமையல்காரர் வரை அவரோட ஃபோன்லேயும் போய் வந்து இது வந்து உட்காந்துருக்கு. ஸோ அப்போ ஒரு முழுவதுமாக நீங்கள் அப்படி உங்கள் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா எதுக்கு வந்து புல்வாமாவில் தாக்குதல் நடந்துச்சு? அப்படி நீங்கள் வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து தீவிரவாதிகளை கண்காணித்து ஒட்டு கேட்டு நீங்கள் வந்து இந்தியாவுடைய நாட்டோட பாதுகாப்பை வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்கீங்கன்னா புல்வாமாவில் ஏன் தாக்குதல் நடந்துச்சு? அப்போ எங்கே வந்து நீங்கள் செய்யணுமோ அங்கெல்லாம் விட்டுப்பட்டு, எங்கே வந்து நீங்கள் வந்து தடுக்கணுமோ அதெல்லாம் விட்டுப்பட்டு, உங்களுக்கு யார் கேள்வி கேட்க உங்களுடைய அரசை உங்களுடைய நீங்கள் கொண்டு வந்த திட்டங்களை செயலாக்கங்களை சட்டங்களை எல்லாத்தையும் யார் கேள்விக்கு உட்படுத்துகிறாங்களோ அவங்க மேலே நீங்கள் வந்து பாய்வது எப்படி சரியான விஷயமாக முடியும்? அப்போ ஒரு அரசாங்கம் என்பது ஒரு அரசுக்கு அச்சுறுத்தலாகக்கூடிய அல்லது தேசத்துக்கு அச்சுறுத்தலாக்கக்கூடிய வந்து உளவு பார்ப்பது நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதை வந்து தீவிரவாத அமைப்புகள் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் உளவு பார்க்குறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு செயல்பாட்டாளர் மீது, நீதிமன்ற நீதிபதிகள் மீது, சொந்த அமைச்சர்கள் மீது, எதிர்கட்சி தலைவர்களுடைய மொபைலில், ஆக்டிவிஸ்டோட மொபைலில் இந்த மால்வேரை செலுத்த வேண்டிய தேவை. அதான் இதில் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ பாஜக அமைச்சர்களும் அதில் இருக்கிறாங்க. ஏன் ஃபோனை ஏன் நீ கேட்கணும்? ஆர்எஸ்எஸ் நான் யார்ட்டாலும் என்ன பேசுவேன். இல்லை ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க நம்பர்லாம் கூட அதில் இருக்குது. அப்போ வந்து அரசு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்ன? இல்லை அதான் சொல்கிறேன். அப்போ வந்து இந்த அரசுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது. ஆர்எஸ்எஸ்காரங்களே இந்த அரசை கவுத்துருவாங்களோ அச்சம் வந்து அரசுக்கு இருக்குது. அப்படி தான் அர்த்தம் இருக்குது. இல்லாட்டி ஏன் அரசு அவங்க சொந்த அமைச்சரை ஏன் வேவு பார்க்குறீங்க? அப்போ அந்த அமைச்சர்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? அது வேணும்னே பண்ணாங்களா அல்லது சும்மா ஒரு பேருக்காக அந்த அமைச்சரோட எண்ணெய் போட்டு வச்சாங்களா? அதெல்லாம் இன்னும் தெரிய வரல. ஆனால் உண்மையிலே அந்த அமைச்சர்கள் மீதும் அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் மீதும் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு மால்வேரை பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பை உளவு பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம், அவ்வளோ ஒரு நடுங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஒரு வெப்சைட்டு தான் இதை முதல்ல வெளியே கொண்டு வராங்க இல்லையா? அது வயர் தான் வந்து இந்த ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இப்போ எந்த விதமான ஆதாரத்தின் அடிப்படையில் இதை பேசுகிறாங்க? இது வயர் மட்டும் இல்லை, வாஷிங்டன் போஸ்ட் முறை உலகத்தில் இருக்க 16 ஊடக நிறுவனங்கள் சேர்ந்து இதை குறித்து துப்பு துளக்கி தரவுகளை எடுத்து அந்த என்எஸ்ஓலேருந்து தரவுகள்லாம் என்எஸ்ஓலேருந்து கம்பெனி அந்த பெகாசஸ்ங்கிற அந்த மால்வேரை பண்ண கம்பெனி தான் இஸ்ரேல் கம்பெனி. அதுலேருந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணி அவங்களும் ரொம்ப தெளிவாக என்எஸ்ஓ என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் தேசிய அரசாங்கத்திடம் மட்டும்தான் இதை விற்கிறோம், நேஷனல் கவர்மெண்ட்ஸ் இந்திய அரசு மற்ற நாடுகளோட அரசு தான். இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தேசிய எல்லா நாடுகளுக்கும் தான் வந்து நாங்கள் வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை ரெண்டு விஷயம் நான் பார்க்கணும். ஒன்று வந்து என்னை அறியாமலே நான் உழவு பார்க்கப்படுவேன் அது ரொம்ப ஆபத்தான. மை பர்சனல் லிபர்ட்டி, என்னுடைய ரைட் ஆஃப் ஃப்ரீடம் அல்லது ரைட் ஆஃப் ப்ரைவசி, நான் தனி மனிதராக எனக்குள்ள ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்குல்ல, அதை எப்படி உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? அது எப்படி உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? நான் வந்து ஏதாவது தவறான செயல்களை ஈடுபட்டேன்னா என்ன வந்து வெளியே போகும்போது கண்காணிங்க பாருங்க. நீங்க ஆதாரப்பூர்வமா சொல்லும் போது அரசு அதை மறுக்கிறாங்கல்ல? இல்ல, அரசு என்ன மறுக்கிறாங்க? அது எங்க வேலை இல்ல. அரசு என்ன மறுக்கிறாங்க? நம்பர்ஸ் இருந்தா அப்படி நாங்க உழவு பாக்குறோம் அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதான் முக்கியமான விஷயம். அந்த தொலைபேசி எண்கள்லாம் அங்கே இருந்தா அந்த லிஸ்ட்ல இருந்தா அப்படியே அவர்கள் வந்து ஒட்டு கேட்கப்படுகிறாங்க அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு 11 போனை வந்து ஒரு வயர் வந்து எடுத்து ஆய்வு பண்ணிருக்கு. அதில் 9 ஃபோனில் வந்து இந்த பெகாசஸோடைய அந்த மால்வேர் இருக்குது. சில வாரங்களுக்கு முன்பு வரை பிரசாந்த் கிஷோருடைய ஃபோனில் வந்து அந்த மால்வேர் வந்து அந்த பெகாசஸ் வந்து ஆக்டிவாக வந்துருந்துருக்கு. அப்போ இதை விட உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? நான் அரசு கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை, அரசு செயலாக்கக்கூடிய அரசு கொண்டக்கூடிய சட்டங்களை நான் கேள்வி கேட்பதனாலேயே நான் வந்து தேச துரோகி கிடையாது. அரசு வேறு, தேசம் வேறு. தேசம் என்பது என்னை உள்ளடக்கியது தான். நான் என் தேசத்தை நேசிக்கிறேன், என்னுடைய அரசாங்கத்தை வெறுக்கிறேன். அதுக்காக நான் தேச துரோகி ஆயிட முடியாது. என் அரசாங்கத்தை வெறுக்கிறேன். அவர் கொண்டு வரக்கூடிய பாசிச கொள்கைகளை, சட்டங்களை, திட்டங்களை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். அதனாலே நான் வந்து தேச விரோதி ஆயிட முடியாது, தேச துரோகி ஆயிட முடியாது. ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, நேஷன். நான் இந்த தேசத்தின் ஒரு அங்கம். நான் அரசாங்கத்தின் அங்கமாக இல்லாமல் இருக்கலாம், அது வேறு. கவர்மெண்ட் வேறு, நாடு வேறு. ஸோ அப்போ நான் வந்து அரசு கொண்டக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் எதிர்ப்பதனாலே நான் வந்து ஒரு தேச துரோகி ஆயிட முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்க அரசாங்கம். இந்திய அரசு மட்டும் அதை வாங்கியிருக்கிறாங்கன்னா நீங்க நிறைய அரசுகள் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு அப்போ வந்து இது நடைமுறையில் இருக்கு அரசு, அதுக்காக சரி நடைமுறை இருக்கு. நீங்கள் நடைமுறையில் தான் வந்து உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு, நடைமுறை தான் வந்து குழந்தை திரும்ப இருந்துச்சு, நடைமுறையெல்லாம் வந்து தீண்டாமல் இருந்துச்சு. விட்டுட்டு போயிடலாமா?
அப்போ ஒரு தவறான, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சரியான சட்டத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, சரியான செயலை நீங்கள் பின்பற்ற, அதே நேரத்தில் ஒரு தவறான சட்டம் வரும்போதும் தவறான செயல் வரும்போதும் நீங்கள் பின்பற்றாமல் அதை எதிர்த்து நிற்பது தான் ஒவ்வொரு குடிமகனோட கடமை. இல்லை, மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு, புதிய அமைச்சர்கள் பதவி இருக்கணும், இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை வந்து கிளப்பி விடுறாங்க. ஏன், ரெண்டு வருஷமாக அந்த அமைச்சர்கள்லாம் வந்து என்னத்தை சாதிச்சிட்டாங்க? எங்களுடைய ஒவ்வொருத்தோடைய பர்சனல், ஒவ்வொரு இந்திய குடிமையோட பர்சனல் லிபர்ட்டியும் பர்சனல் ஃப்ரீடமும் பறிபோது நான் வந்து வேற எதை பற்றி கவலை பண்ணுவோம்? அடிப்படை இந்த நேரத்தில் அந்த பிரச்சனை, இந்த நேரத்தில் அது ரிலீஸ் ஆகுது, இந்த நேரத்தில் அதை அவங்க பல மாதங்களாக ஆய்வு பண்ணி பல மாதங்களாக கொண்டு வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்கள் பிரச்சனை என்ன, அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் அதை பண்ணீங்க? இந்திய அரசாங்கம் ஏன் அதை செஞ்சுது? ஏன் அந்த நம்பர்ஸை வந்து ட்ராக் பண்ண வச்சது? ஏன் திருமுருகன் காந்தி என்ன பண்ணார்? இந்த திருமுருகன் காந்தி இந்த தேசத்துக்கு என்ன அச்சுறுத்தல் கொடுத்தாரு? அது இருக்கல முக்கியமான, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எங்கள் அமைச்சர் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்ன பத்தாக இன்ட்ரடியூஸ் பண்ண வானம் கீழே வந்துட போது இல்லை, கொரோனா காலகட்டத்தில் எப்படி நீங்கள் கொரோனா கேண்டதை உலகமே பார்த்து சிரிச்சுதே, கொரோனாவை நீங்கள் எப்படி கையாண்டிங்கன்னு சொல்லி உலகமே பார்த்து சிரிச்சுதே. இந்த நாட்டை பற்றி ஓ தடுப்பூசியில் நீங்கள் என்ன தகுதனம் பண்ணுறீங்கன்னு சொல்லி உலகமே பார்த்து, உங்களால் வந்து 92 நாடுகளுக்கு உலகம் முழுக்க 92 நாடுகளுக்கு தடுப்பூசி போட முடியாமல் போச்சு. இந்தியா தான் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய பல்வேறு கொரோனா மரணங்களுக்கு காரணம் நான் குற்றச்சாட்டு இருக்கிறேன். இந்திய அரசு தான் காரணம். இந்திய அரசுடைய செயலற்ற தன்மை, இந்திய அரசோட ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை அற்ற போக்கு தான் 92 நாடுகளில் ஏற்படக்கூடிய கொரோனா மரணங்களுக்கு பொறுப்பு நான் சொல்கிறேன். ஆகஸ்ட் 1 வந்து போன வருஷம் பிரதமர் வந்து நாங்கள் வந்து தடுப்பூசி தயாரிட்டேன்னு சொல்கிறாங்க. ஜனவரி இந்த வருஷம் ஜனவரி மாதம் போய் ஆர்டர் தருவீங்க, அப்புறம் எப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி பூட்டானுக்கு மருந்து ஃபஸ்ட்டு டோஸ் மருந்து போயிடுச்சு பூட்டானுக்கு, நீங்கள் தடான் தடை பண்ணிட்டீங்க, பூட்டானால் அடுத்த டோஸ் மருந்து கொடுக்க முடியல, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சாகிறாங்க. ஐரோப்பியன் வந்து தங்களுக்கு வச்சிருந்த வேக்சினை தூக்கி பூட்டானுக்கு அனுப்புகிறாங்க. நேபாள் இதான் நம்ம குளோபல் கோவேக்ஸ் ப்ரோக்ராமில் ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகளுக்கு வேக்சின் போகாமல் இருக்க காரணம் இந்தியா தான். அப்போ இந்திய மக்கள் சாவதற்கு மட்டும் இந்திய அரசாங்கத்தோட செயலற்ற தன்மை காரணம் கிடையாது, உலகத்தில் உள்ள பல நாட்டு மக்கள் சாவதற்கு காரணம் வந்து இந்திய அரசோட செயலற்ற தன்மை தான் முக்கியமான காரணமாக சொல்லணும். இப்போ இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படணும், இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர் ஒரு இந்த மாதிரி பேசுகிறவங்களோட ஃபோனை நீங்கள் வந்து மால்வேர் வச்சு அமிச்சிங்கன்னா அப்புறம் அதை பற்றி பேசாமல் எதை பற்றி பேச போகிறோம் நம்ம? இல்லை, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, பட்டியல் சமூகத்தினர் அதிகமாக வந்து அமைச்சரவையில் இருக்கிறாங்க, அதெல்லாம் தடுக்கிற முயற்சி. இது ரொம்ப அபத்தமான ஒரு வாதம். ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு ஊனாவிலையும் பல்வேறு இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்கு. மைக்ரேட் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் எப்படி நடத்தியதுன்னு உலகமே பார்த்து கண்ணீர் வடித்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனார்கள். கங்கையில் வந்து கொரோனாவில் சடலங்கள் மிதந்தன. பீகார் வரைக்கும் இந்த சடலங்கள், இவருக்கு எந்த தகுதியும் கிடையாது பற்றி சொல்கிறதுக்கு, இவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கத்தை கொரோனா குறித்தும் பல்வேறு விஷயங்களும் குறித்தும் பெட்ரோல் ப்ரைஸ்லேருந்து ஆரம்பித்து அவ்வளோ விஷயங்களும் குறித்தும் நீங்கள் கேள்வி எழுப்புவது வந்து நீங்கள் தடுப்பதற்காக இந்த ஸ்பைவேரையும் மால்வேரையும் உள்ள அமைச்சு நீங்கள் வந்து காலி பண்ணுறீங்க அப்படின்னா அதை பேசுவதை விட இந்த நாட்டில் வேறு எந்த பிரச்சனையும் முக்கியமான பிரச்சனை கிடையாது. இண்டிவிஜுவல் ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ப்ரைவசி இது பறிபோதுனா இதை விட இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து எதுவும் வந்து கிடையாது. இல்லை, உளவு பார்ப்பதை தாண்டி அவங்க ஃபோனில் என்ன நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ என் ஃபோனுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்பைவேர் அமைச்சிங்கன்னா எனக்கு தெரியவது இல்லையா ஸ்பைவேர் இருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து நீங்களே ஒரு இமெயிலை ஜென்ரேட் பண்ணி யாருக்கும் அனுப்பலாம், பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பலாம், ஏ ஒழுங்காரு நான் வந்து உன்னை தொலைச்சிப்படுவேன் சொல்லி நானே அனுப்புகிற மாதிரி அந்த இமெயில் வந்து போகலாம். ஆமாம், ஈரானோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது அந்த அவருடைய லேப்டாப் வந்து இதே மாதிரி ஒரு மால்வேர் வந்து உள்ளே போந்து அந்த லேப்டாப் மறுபடியும் ஈரானுக்கு போய் அந்த அட்டாமிக் எனர்ஜி நெட்ஒர்க் உள்ள அந்த லேப்டாப் கனெக்ட் ஆகும்பொழுது அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இருக்கிற ஒரு சென்ட்ரிஃபியூஜ், அதாவது ஒரு அணுசக்தி துறை சார்ந்த ஒரு தொழில்நுட்ப ஒரு மிஷினில் போய் இந்த வைரஸ் புகுந்து வெடிக்க வச்சுது, ஒரு நியூக்ளியர் ஆக்சிடென்ட் செய்ய வச்சுது. இது நடந்துச்சு. ஸ்ட்ரிக்னஸ்ட்டுங்க அந்த வைரல் ப்ரோக்ராம் வந்து இது நடந்து செய்யப்படுது. கூடங்குளம் அணுகுலையில் வைரஸ் வந்துச்சு. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க மருத்துவர்கள் இது வந்து ரியாக்டர் செயலுக்கு போல அட்மினிஸ்ட்ரேஷன் செயலில் தான் வந்து நிர்வாக ரீதியான கம்ப்யூட்டர்ஸ் தான் இன்ஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே உண்மையை எடுத்துட்டா கூட ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் நீங்கள் வெடிக்க வைக்க முடியும், ஒரு அணுகுலையை நீங்கள் வெடிக்க வைக்க முடியும். இப்போ இந்திய அரசு சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் சந்தேகம் உங்களுக்கு. இந்திய அரசு வந்து நிச்சயமாக நாங்கள் சந்தேகப்படுறோம். அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு 87 வயசு ஸ்டான் சாமியை அவங்களால கொல்ல முடியுது. இந்திய அரசு செய்த பட்டுக்கொள்ளை அது. இந்திய அரசாங்கம் செய்த படுகொலை அது. இந்திய அரசாங்கமும் இந்திய நீதி பரிபாலன முறையும் செய்த படுகொலை தான் ஸ்டான் சாமியின் மரணம். சரிங்களா? அப்போ வந்து நீ ஏன் சந்தேகப்படக்கூடாது? நீ வந்து ஒரு சொந்த நாட்டு குடிமக்களை ஒரு வேவு பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை பற்றி சந்தேகப்படாமல் வேறு எதை பற்றி நீங்கள் சந்தேகப்பட போகிறீங்க? அது உங்களுக்கு என்ன செகண்ட் தாட் இருக்குது? கண்டிப்பாக சந்தேகப்படுறோம், என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? இந்திய அரசு தான் இதை செய்தது,
தனக்கு தன்னை கேள்வி கேட்கின்ற, தனக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகின்ற பல விஷயங்களை கேள்விகளாக எழுப்புகின்ற செயல்பாட்டாளர்கள் மீது இந்த மால்வேர் அமைச்சு பல பல விஷயங்களை செய்வதற்கான ஒரு ஒரு முயற்சியில் இந்திய அரசாங்கம் இறங்கியிருக்கு. அதுதான் இப்போ வந்து வெளிவந்திருக்கு. இல்லை, இது பெரிய விவாத பொருளாக மாறுமா? மாறணும். அரசாங்கங்கள் கவிழ்ந்திருக்கு டெலிஃபோன் ஒட்டு கேட்பில், கட்சிகள் உடஞ்சிருக்கு டெலிஃபோன் ஒட்டு கேட்கறதுல. அமெரிக்காவில் ஒரு தேர்தலே வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டு நிக்சனோட அந்த வாட்டர் கேட் ஊழல் பற்றி நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பல்வேறு சாம்ராஜ்யங்கள் வந்து வீழ்ந்திருக்கு ஒட்டு கேட்கும் உழவு கேட்கும் வேலையில். நிச்சயமாக அது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆக வேண்டும். ஏன்னா எல்லாவற்றையும் விட முக்கியமானது தனி மனிதத்தோட சுதந்திரம், ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு ஃப்ரீடம். அது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் போனால் போச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு டெமோக்ரஸியாக ஒரு தனி மனிதனாக இங்கே வாழ்வதற்கு எந்த அர்த்தமும் வந்து இல்லாமல் போய்விடும். ஸோ அப்போ இது இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஒவ்வொரு 135 கோடி இந்தியர்களுக்கும் ஒரு சவால் இது. இது வெறும் இந்த கண்காணிக்கப்பட்ட உழவு செய்யப்பட்ட அந்த 1000 பேருக்கு மட்டுமல்ல, 135 கோடி இந்தியர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சவால். நீங்கள் உங்களை அறியாமலேயே உங்கள் தொலைபேசியிலிருந்து எங்களால் எதையும் செய்ய முடியும், உங்கள் கைபேசியிலிருந்து எதையும் செய்ய முடியுங்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு பயங்கரமான விஷயம். அது நாளைக்கு நீங்கள் வந்து ஏதாவது இடத்துல குண்டு வெடிக்க வச்சுட்டு இவங்களே செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமிய சகோதரன் மீதோ ஒரு கிறிஸ்தவ சகோதரன் மீதோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் மீதோ நீங்கள் பழியப்பட முடியும். கேட்டால் இவன் ஃபோன்லேருந்து வந்திருக்கு பாரு இமெயில்ஸ்னு சொல்ல முடியும். அதான் பீமா குரல் நடந்துச்சு. ஸோ இது இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக நாம் இது வந்து பார்க்கலாம். நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.